எப்படி சொல்லணும்னா சாண்டி மாஸ்டர் எல்லாருமே வந்து அவரோட டான்ஸ் நம்ம பார்த்துருப்போம். டான்ஸில் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி வந்து ஆக்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவர். எனக்கு செட்டில் நல்லாவே ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக நான் ஆக்ட் பண்ணேன். ஸோ ரொம்பவே தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். நம்பிக்கை சந்துரு பற்றி சொல்லணும்னா நேரில் வந்து படம் சொல்லும் போதே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக சொன்னார். நம்மளே படம் பார்த்த மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. உலகத்துலேயே நான் பெரிய வார்த்தையாக பார்க்குறது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் மூலயமா நம்பிக்கை சந்துரு சார் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக 3.33 ஃபஸ்ட்டு மூவி இது. ஆக்சுவலாக நிறைய நான் பிக் பாஸ் வெளியிருந்ததுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியிருந்ததுக்கப்புறம் நிறைய கதையெல்லாம் கேட்டோம். அது நிறைய கமர்ஷியலாக நிறைய வந்தது. கமர்ஷியலாக பண்ணுன்ட்டு அந்த மாதிரி நான் என்ன யோசிச்சுனா வந்துட்டு சரி ஒரு சீரியஸாக அதை பண்ணுமே. நிறைய காமெடி எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாருமே நிறைய ரியாலிட்டிலையும் சரி நிறைய பார்த்துட்டாங்க. சரி ஏதாவது புதுசாக பண்ணுமேன்ட்டு யோசிச்சுருந்தது. அப்போ வந்து சந்துரு வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணா கேட்குறீங்களா? ஓகே சந்துரு கேட்கலான்னு அப்போ வந்துட்டு சொன்னார். அவர் சொன்னவொடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வரப்போ வந்துட்டு கதை ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே. ஓகேடா ஸ்டார்ட் பண்ணலான்னு தப்புன்னு ஏஞ்சான், வாட்சை கட்டினான், பர்ஸ்லாம் எடுத்து வச்சான். ஆச்சேன் என்னடா கதை சொல்ல போகிறேன் இல்லை அடிக்கடிக்க போகிறேனாண்ணே, இல்லை பாருங்கன்ட்டு ஆரம்பித்தான். அவ்வளோதான், அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக வச்சு கே சேரில் அடியில் போடுறான், திடீர்னு ஓடுறான், வெளியில் கதை திறந்து ஓடியாரான். அவன் அப்படியே வந்து ஒரு படத்தை முழு படத்தை அப்படி நடித்தே காட்டான். அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நான் நடித்தா தாங்குமா? ஏன்னா அது ஃபுல்லாக ஆக்டிங், அந்த பயம் எல்லாம் அதை நவரசத்தையும் அதில் காட்டணும். அந்த மாதிரிலாம் இருக்குது, இது தாங்குமாடா எனக்கு டவுட்டாக இருக்குடா, இவ்வளோ ஹெவியாக இருக்குது. வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் நான் சஜஷன்லாம் பண்ண, வேறு ஆர்டிஸ்ட்லாம் இவ்வளோ வச்சு போனால் செம்மையாக இருக்கும், நான் வேணால் படத்தில் கொரியோகிராஃப் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்னான். பட் ஆனால் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ணுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தான். சரி ஓகே, நம்பிக்கை சந்திருக்கு வந்து நம்பிக்கையாக பண்ணி கொடுமன்ட்டு பண்ணது தான். அதில் நான் வந்துட்டு சொன்னது என்னென்னா வந்துட்டு சந்துரு நீ என்ன எவ்வளோ வேணால் என்ன வேலை வாங்கிக்கணும்னு, எத்தனை ஷாட்டு எத்தனை டேக் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் வேலை வாங்கினார் தான், டேக் எடுத்துனே தான் இருந்தேன். அதே மாதிரி அவர் கரெக்டாக மோல்டு பண்ணார் சந்துரு. சந்துரு தான் வந்து இந்த கதையோட வந்து உண்மையான ஹீரோ, கதைப்படி பார்த்தாலே உண்மையான ஹீரோ, ஏன்னா அவர் தான் எல்லாமே இதில் பண்ணது. தேங்க்யூ நம்பிக்கை சந்துரு அவர்களே, நான் சூப்பராக வேலை வாங்கியிருப்பார் என்ன. அதான் நான் ரொம்ப எப்படின்னா விவேக் சார் வந்துட்டு சொல்லுவார்ண்ணே, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், இல்லை அவ்வளோ இல்லை கம்மி, எப்படி இருந்தனா இப்படி இல்லை, எப்படி இருந்தனா லைட்டாக அந்த மாடுலேஷன் இறங்கி வந்து அதே மாதிரி வந்து சந்துரு ஏ அடி விடுமா, ஐயோ பயப்படுமா, அந்த மாதிரி ஆக்கலாம், இல்லை வந்து எட்டி பயமாக அப்படி எட்டி பார்த்தா பயம் பேய் இல்லை பயனோ ஓவரான நடிக்கணும்ட்டு அப்படியே எட்டி பார்த்தனா இல்லை இல்லை அவ்வளோலாம் இல்லைண்ணா கொஞ்சம் கம்மிண்ணா திருப்பியும் என்ன இல்லை இல்லை ஒன்றும் கொஞ்சம் ஏ இது ஓகே விடாண்ணா இதுதான் ஓகே, ஃப்ளாட்டாக இருங்க ஃப்ளாட்டாக இருங்க, ரொம்ப ஓவர் ஆக்டிவ்னா கண்ணை பிரிக்காதீங்க, அப்படி நார்மலாக பாருங்கள், நீங்கள் நார்மலாக பார்த்தாலே பயங்கரமாக இருக்குதுண்ணா, நார்மலாக பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அப்படின்ட்டான். சரி ஓகேடா அப்போ அந்த மூஞ்சியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் படமே வந்துட்டு சந்துரோட நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் சூப்பராக என்னை வேலை வாங்கி செம்மையாக பண்ணுறது சந்துரு, தேங்க்யூ ஸோ மச். இது ஃபுல் கிரெடிட் வந்து சந்துரு தான்.